பீட்ரூட் கீர் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து நான் குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சேமியா, எந்த சேமியா இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் காய்ச்சின பால் கொஞ்சம், ஒரு கிளாஸ் தண்ணி, கீ, அப்புறமே சுகர் தேவையான அளவு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கீ எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா சேமியாவை நம்ம வந்து வறுக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீ நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா வந்து ஓரளவுக்கு வறுந்துருச்சு. இது வந்து இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேமியா எடுத்தாச்சு, அதே பாத்திரத்தில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோம்ல துருவி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வடை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெய்லேயே வந்து பீட்ரூட்டை போட்டாச்சு. இதை நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம். இதை வந்து நம்ம இந்தமாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோனாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1 கிளாஸ்லாம் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும், கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கோம், இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் அப்புறம் தண்ணி ரெண்டுமே போட்டு வச்சுருக்கோம். இது எதுக்காகனா பீட்ரூட் வந்து நல்லா வேகிறதுக்காக தான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. இது இப்போ நல்லா பீட்ரூட் வெந்து இந்த தண்ணியெலாம் நல்லா குறையணும், நல்லா அதுவே குறைஞ்சிடும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பத்தலைனா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சுகர் வந்து நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சேமியாவோட மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேமியாவும் பீட்ரூட்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் இது பத்தாது. நம்ம சேமியா வேகணும், அதுக்காக கொஞ்சம் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் அப்புறம் சேமியா நல்லாவே வெந்து நல்லா பபிள் பபிளாக வருது. இது வந்து எங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே தட தடன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளி பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான பீட்ரூட் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளேவருக்கு வேணும்னா கீயில் வந்து நட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சோம். பீட்ரூட் கீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷிங்காக மேலே நட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தூவி இருக்கும்.